வல்லவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உயர்ந்த கண்ணியமான சங்கை மிகுந்த மாதத்தினுடைய துவக்க நாளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி நாம் ரஜபிலும் ஷஅபானிலும் இறைவா எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கச்சை ரமலானில் அமல் செய்ய எங்களை உயிரோடு வை தரிப்படுத்தி வை என்பதாக நாம் பிரார்த்தித்தோமோ அந்த பிரார்த்தனையினுடைய பிரதிபலிப்பு வல்லவன் அல்லாஹ் ரமலானை நமக்கு கொடுத்திருக்கிறான். பெருமக்களே, இந்த ரமலானை நாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு சங்கைப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு நம்மால் முடிந்தவரை இயன்றவரை அமல்களின் மூலம் கண்ணியப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு நிறைய நல்ல அமல்களை செய்ய ஆர்வம் கொள்ள வேண்டும். நாம் கடந்த வாரத்தில் சொன்னதை போன்று ரமலானுக்கு முன்பாகவே திட்டமிட்டு அமல் செய்ய முன்வர வேண்டும். பெருமக்கள், ரமலான் துவங்கி விட்டது. ரமலானுடைய ஃபஜருக்கு பிறகு என்னுடைய அமல் என்ன? ஃபஜருடைய தொழுகையை எங்கு தொழுவேன்? வீட்டிலா, டிவிக்கு முன்னாலா, பள்ளிவாசலிலா, இமாம் ஜமாத்தோடா, அல்லது இமாம் ஜமாத் முடிந்த பிறகா? இப்படி திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். ஃபஜர், என்னுடைய ஃபஜருடைய வணக்கம் எப்படி அமையப் போகிறது? அதற்கு பிறகு ஃபஜருடைய வணக்கத்திற்கு பிறகு நாம் செய்யும் அவுராதுகள், திக்ருகள், சூரா யாசின் ஓதுதல்கள், இது போன்று வணக்கங்களை திட்டமிட்டு நம்மால் முடிந்தவரை நமக்கு எது தெரியுமோ அதை, நாம் எதை தொடர்ந்து செய்கிறோமோ அந்த அமலை ரமலானில் மிக அதிகப்படுத்தி கொண்டு, இறைவா நீ எனக்கு ரஹ்மத்தான ரமலானை கொடுத்திருக்கிறாய், அந்த ரமலானை பூரணமாக கழிக்க கிருபை செய் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பிரார்த்தனை செய்து நாம் அமல் செய்ய முற்பட்டால் பெருமக்களே, இந்த ரமலானை பூரணமாக கழித்த மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவான். சகைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இல்லை என்றால் கழிந்துவிட்ட ரமலான்களில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? எத்தனையோ ரமலான்கள் நம்மை விட்டு சென்று இருக்கிறது. 40 வயது வரை ஒருவர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அவர் குறைந்தபட்சம் 10 வயதில் மெச்சூடானால் 30 ரமலான்கள் கிடைத்திருக்கிறது. 30 ரமலானுடைய அந்த ரஹமத்துகளை பெற்ற, மஃபிரத்துகளை பெற்ற, நரக விடுதலையை பெற்ற அந்த மனிதர் இந்த அளவுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த தூய்மை, அந்த பரிசுத்த தன்மை இடத்திலே வந்துவிட்டதா என்பதாக யோசிக்க வேண்டும். பெருமக்கள், இல்லை, கழிந்த ரமலான்களை போன்றுதான் இந்த ரமலானையும் நான் சஹரிஸ்தார் வேலைகளுடைய ஏற்பாடுகளுக்காக வேண்டி மட்டும் கழிப்பேன், என்னுடைய பர்ச்சஸுக்காக, ரமலானுடைய அந்த புத்தாடை அணிவதற்காக வேண்டிய பர்ச்சஸுக்காக கழிப்பேன் என்றால் பெருமக்களே, ரமலானை கொண்டு எந்த ரஹ்மத்தை, எந்த பாவ மன்னிப்பை, எந்த இத்துக்கும் நரக விடுதலை நமக்கு பெற வேண்டுமோ அது கிடைக்காமல் போய்விடும். அதுவும் இல்லாத நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை குறித்து சொல்லும் பொழுது ரமலானுடைய முந்தைய 10 ரஹ்மத் என்பதாக சொல்லுவார்கள். ரமலானுடைய முந்தைய 10 நாட்களில் ஒரே ஒரு நொடி கூட வீணாகாமல் அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த பூலோகத்தை நோக்கி பெருமக்களே, அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கும் பொழுது நாம் அதில் நனையும் மக்களாக ஆக வேண்டும். நம்மால் முடிந்த அளவு அல்லாஹுடைய ரஹ்மத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். அதற்கு நம்மால் முடிந்தவரை நல்ல அமல்களை அதிகம் செய்வதோடு பாவங்களை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். பெருமக்கள், ரமலான் நன்மைகளை எப்படி செய்ய சொல்லுதோ அதுபோன்று பாவங்களை விட்டும் நம்மை தவிர்த்திருக்க சொல்கிறது. நோன்பு நோக்கிறோம், நோன்பின் மூலம், நோன்பு அல்லாத காலத்தில் ஹலாலானவையே நோன்பின் மூலம் அல்லாஹ் ஹராமாக்குகிறான். உணவு, குடிப்பது, மனைவியோட அந்த மன இச்சை, இவை அனைத்துமே நோன்பியுடைய பகல் காலங்களிலே கூடாது. ஹலாலே அல்லாஹ் ஹராமாக்குகிறான் என்றால் ஹராமான பார்வைகள், நோன்பு நோற்று கொண்டு ஹராமான பார்வையை பார்ப்பது, ஹராமான செயல்களை கேட்பது, ஹராமான விஷயங்களை சிந்திப்பது, ஹராமான விஷயத்தை நம்முடைய நாவை கொண்டு பேசுவது, இவை அனைத்துமே நம்முடைய நோன்பின் மூலம் எந்த தாக்கத்து, எந்த சக்தி நமக்கு வர வேண்டுமோ, எந்த தன்மை வர வேண்டுமோ அது வராமல் ஆக்கி விடுகிறோம். எந்த அளவுக்கு நாம் குர்ஆன் ஓதுவதிலே, திக்ரு செய்வதிலே, தான தர்மங்கள் செய்வதிலே முனைப்போடு ஒரு ஆவலோடு ஈடுபடுகிறோமோ பெருமக்களே, அதை விட அதிகமாக ஒரு படி மேலாக பாவத்தை விட்டு நான் என்னை எப்படி தற்காத்துக் கொள்வது? இன்று சஹரில் இருந்து, சஹர் செய்து நான் நோன்பு தோற்றேன், சஹரில் இருந்து இதுவரை என் கண்ணின் மூலமாக என்ன பாவம் நிகழ்ந்தது? எந்த பாவமும் நிகழக்கூடாது என்ற அந்த முனைப்போடு இருக்க வேண்டும். என்னுடைய நாவின் மூலம், என்னுடைய கேட்குதலின் மூலம், என்னுடைய சிந்தனையின் மூலம் பெருமக்களே, எல்லா இதுவெல்லாம் மார்க்கம் தடை செய்கிறதோ பெருமக்களை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் நமக்கு ஹலாலை ஹராமாக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஹராமை பார்ப்பது, ஹராமை கேட்பது,
சிந்திப்பது, ஹராமை பேசுவது, ஹராமை செயல்படுத்துவது. சற்று யோசிக்க வேண்டும் பெருமக்கள். அன்பு பெருமக்களை, நாம் நன்மைகளை செய்ய ஆர்வம் காட்டுவதை போன்றே இந்த முதல் பத்து ரஹ்மத்திலே பாவங்களை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அந்த பாவம் பொய் சொல்வதாக இருந்தாலும் சரி, புறம் பேசுவதாக இருந்தாலும் சரி, பிறர் மீது குரோதம் கொள்வதாக இருந்தாலும் சரி, உறவை முறிப்பதாக இருந்தாலும் சரி, பெற்றோருடைய கோபத்தை பெற்றுக் கொள்வதாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த மக்களோடு சண்டையிட்டுக் கொள்வதாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே அல்லாஹ் ரசூலின் மூலம் நமக்கு பாவங்கள் என்று சொல்லிக் கொடுத்தது. வியாபாரத்திலே வட்டி வாங்குவது, வியாபாரத்திலே பொய் சொல்வது, வியாபாரத்திலே மோசடி செய்வது, அளவை நிறுவையிலே மோசடி செய்வது, துணிகளை ஏமாற்றி விற்பது, நம்முடைய பொருட்களை தரம் தாழ்ந்த பொருட்களை தரம் உயர்ந்தது என்பதாக விற்பது, பெருமக்களை இவை அனைத்துமே ஹராம் தான். இந்த ஹராமை விட்டு நாம் எந்த அளவுக்கு தவிர்ந்து இருக்கிறோம் என்பதாக யோசிக்க வேண்டும். 30 நாட்களில் ஒரு நாளைக்கு ஒரு பாவத்தை நாம் விட்டால் பெருமக்களை 30 நாட்களில் 30 பாவங்களை விடும் ஒரு தௌஃபீக் எல்லாம் வழங்குவான். இன்று முழுக்க நான் பொய் பேச மாட்டேன் என்ற எண்ணத்தோடு உறுதியோடு வாழ வேண்டும் பெருமக்கள். இதற்கு பிறகு நோன்பு நோற்றதில் இருந்து சஹரில் இருந்து இஃப்தார் வரை என் நாவில் இருந்து பொய்யே வராது என்ற உறுதியோடு வாழ வேண்டும். சஹரில் இருந்து இஃப்தார் வரை நான் யாரின் மீதும் குரோதம் கொள்ள மாட்டேன். சஹரில் இருந்த இஃப்தார் வரை என்னுடைய உள்ளத்தில் யாரை பற்றியும் தவறாக நினைக்க மாட்டேன். சஹரில் இருந்த இஃப்தார் வரை, பெருமக்களே, சஹரில் இருந்து இஃப்தார் வரை மட்டும்தான் நமக்கு ஹலால் ஹராம். ஹலாலானது எல்லாம் ஹராம் ஆகுகிறான். நாம் சஹரில் இருந்து இஃப்தார் வரை பொய் சொல்லாமல் இருந்தால் வல்லுல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது 24 மணி நேரத்தையும் பொய் சொல்லாத நேரமாக அல்லாஹ் மாற்றுவான். எத்தனை நறுகுணங்கள் இருக்கிறதோ எல்லா நறுகுணத்தினுடைய தாயகமாக இஸ்லாம் இருக்கிறது பெருமக்களே. அந்த நறுகுணங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? நோன்பின் மூலம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நற்செயல்களை நம் முனைப்போடு செய்கிறோம். அல்ஹம்துலில்லா, நோன்பு நோற்பதிலே எல்லா நல்ல அமல்கள், எல்லா பொருளான வழக்கங்கள், ரிக்ர்கள், துஆக்கள், மற்ற காலங்களில் குர்ஆனை தொழாத மக்கள் கூட நோன்பிலே அல்ஹம்துலில்லா குர்ஆனை ஓதுகிறார்கள். இப்படி எல்லா நல்ல அமல்களை செய்ய முனைப்போடு இருப்பதை போன்று எனது அன்பான வேண்டுகோள், அல்லாஹ் ரசூலுடைய வேண்டுகோள் இது, நீங்கள் நன்மைகளை செய்ய முனைப்பு காட்டுவதை போன்று பாவங்களை விட்டு விலகிக்கொள்ள முனைப்பு காட்டுங்கள். அது டிவி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, பெருமக்களை பெற்றோருடைய கோபத்தை பெறுவதாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை திட்டுவதாக அடிப்பதாக இருந்தாலும் சரி, அனைத்துமே பாவமான செயல். பெருமக்களே, இமாம் கஸ்ஸாலி சொல்வார்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளையை அடிப்பது என்ற அந்த வார்த்தையை வந்ததற்காக வேண்டி சொல்கிறேன். இமாம் கஸ்ஸாலி சொல்வார்கள், உங்களுடைய குழந்தைக்கு 15 வயது வரை சரியத்திலே அல்லது அவர்கள் மெச்சூர் ஆகும் வரை அவர்கள் பாலகர்கள், அவர்கள் சிறுவர்கள். அந்த சிறுவர்களை நீங்கள் அடித்தாலோ, அவர்கள் மீது கோபம் கொண்டாலோ, உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகாது, சொர்க்கம் ஹராமாகிவிடும். ஏன்? அது அடியானுடைய செயல். அது அவர்களுக்கு தவறு என்று அவர்களுடைய தவறை, அந்த தவறை அல்லாஹ்வே மன்னித்து விடுகிறான். அவர்கள் செய்ய அந்த நோன்பை விடுவது அவர்கள் கடமை இல்லை. ஃபர்தாத் தொகை கடமை இல்லை, ஜகாத் கடமை இல்லை, ஹஜ்ஜி கடமை இல்லை. இப்படி கடமையான விஷயங்களையே சிறு பருவத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கடமை இல்லை என்று இருக்கும் பொழுது நம்முடைய சுயநலத்திற்காக வேண்டிய குழந்தைகளை அடிப்பது, நீங்கள் மெச்சூடு ஆகுவதற்கு முன்னால் இமாம் கஸ்ஸாலி சொல்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகளை அடித்தால் நீங்கள் அந்த குழந்தைகள் ஏன் உங்களுக்கு சொர்க்கம் ஹராம் என்றால் அந்த குழந்தைகளுக்கு மன்னிக்கும் பக்குவம் இருக்காது. மன்னிப்பு என்றால் தெரியாது. நீங்கள் அடித்ததற்கு அந்த பருவத்தில் அவர்கள் மன்னித்திருக்க வேண்டும். அவர்கள் மன்னித்தால் அல்லாஹ் மன்னிப்பான். எனவே நீங்கள் குழந்தையை அடிப்பதும் பாவம் என்பதாக இமாம் கஸ்ஸாலி சொல்வார். பெருமக்களை இப்படி மார்க்கம் நாங்கள் கற்றுத்தருகிறது. ஆக முதல் 10 ரஹ்மத்து, இந்த ரஹ்மத்திலே நாம் நன்மைகளை செய்ய முனைப்பு காட்டுகிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதுபோன்று நாம் நியத்து கொள்ள வேண்டும், பாவங்களை விட்டு எப்படி விலகிக் கொள்வது? இன்று பொய் சொல்லக்கூடாது. இன்று வியாபாரத்திலே எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஆபீஸுக்கு லேட்டா போயிட்டேன், இந்த காரணம் டிராபிக்கா இருந்துச்சு, அப்படியா இருந்துச்சு, இப்படியா இருந்துச்சு, இந்த எந்த பொய்யும் நம்முடைய நாவில் இருந்து இந்த சஹர் முதல் இஃப்தார் வரை 14 மணி நேரம் உடைய நாவில் பொய் வரக்கூடாது விருப்பத்தில். அதே போன்று புறம் பேசுவது, எல்லா செயல்களும் எதுவெல்லாம் மார்க்கம் தடுக்கிறதோ எல்லா செயல்களை விட்டும் நாம் முழுக்க தவிர்ந்திருக்க ஆசைப்பட வேண்டும், முனைப்பு காட்ட வேண்டும். பெருமக்களே, ரஹ்மத் என்பது அல்லாஹ் இந்த முதல் பத்திலே நமக்கு வாரி வழங்கும் செயல். அல்லாஹ் ரஹ்மத்தை பற்றி நிறைய சொல்கிறான். குர்ஆனிலே நிறைய இடங்களிலே ரஹ்மத்தை பற்றி பேசுகிறான். ரஹ்மத்திற்காக வேண்டி, அல்லாஹுடைய ரஹ்மத்திற்காக வேண்டி எத்தனையோ நபிமார்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த ரஹ்மத்தை நீங்கள் எவ்வித முயற்சியும் இல்லாமல் நீங்கள் பாவங்களை விட்டு தவிர்ந்திருங்கள், நல்ல அமல்கள் செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத் பெற்ற மக்களாக ஆகிவிடுங்கள் என்பதாக அல்லாஹும் பறைசாட்டுகிறார்கள்.
அப்படிப்பட்ட முதல் பத்து ரஹ்மத்துடைய பத்து அல்லாஹ் கலாமிலே சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத் உங்கள் மீது இல்லை என்றால், வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் ரஹ்மா, அல்லாஹுடைய அந்த அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள் உங்கள் மீது இல்லை என்றால், லத்தபஅதுமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா, குறைந்த மக்களை தவிர நிறைய மக்கள் அதிகமான ஒரு ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹுடைய வாசகம் இது. அடுத்ததாக அல்லாஹ் பேசுகிறான், வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் ரஹ்மா, அல்லாஹுடைய ரஹ்மத் உங்கள் மீது இல்லை என்றால், லகுந்தும் மினல் காசிரீன், நீங்கள் வழிகேடர்களாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹுடைய வாசகம் இது. ஆக நாம் ஷைத்தானை பின்பற்றாமல் இருக்க, நாம் நல்லவர்களாக சாலிஹீன்களாக நேர்வழி பெற்ற மக்களாக வாழ அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு தேவை. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் ரஹ்மா, அல்லாஹுடைய ரஹ்மத் உங்கள் மீது இல்லை என்றால், ஃபி துன்யா வல் ஆஹிரா லமஸ்ஸகும் ஃபீமா அஃல்தஹும் ஃபீமா அஃல்தும் ஃபீஹி அஸாபுன் அஸீம், நீங்கள் இந்த உலக விஷயத்தில் எதை விரும்புகிறீர்களோ அதை உங்களுடைய சோதனையாக அல்லாஹ் மாற்றிவிடுவான். ஆஹ, ரஹ்மத் என்பது ஒரு உன்னத செயல் பெருமக்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கும் சரி, நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்கும் சரி, அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு மிக அவசியமானது. எனவேதான் கலாம் ஷரீஃபிலே அருளாளன் ரஹ்மான் என்ற வாசகத்தை அல்லாஹ் 54 இடங்களிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான், ரஹ்மான் என்று. அதே போன்று ரஹீம், இவை அனைத்துமே ரஹ்மத்தை சார்ந்த வசனங்கள், வார்த்தைகள். ரஹீம் என்று 95 இடத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் பெருமக்களே. எனவேதான் ரஹ்மத் என்ற பொருளுக்கு ரித்தத்து மேன்மை என்ற அர்த்தத்தை கொடுக்கிறார்கள், ஷபகத்து இரக்கம் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறார்கள், தத்தவுஃப் கிருபை என்ற பொருளை கொடுப்பார்கள். ரஹ்மத் என்றாலே அல்லாஹுடைய முழு அருளால் நம்மை சூழ்ந்து கொள்வது. கிட்டத்தட்ட ரஹ்மான் ரஹீம் இந்த வார்த்தையை முழு தொழுகையில் ஒவ்வொரு நாளும் நாம் 17 ரகாத்துகளில் 27 தடவை நாம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய ரஹ்மத் இன்றி நம்மால் இந்த உலகத்தில் எந்த செயலையும் செய்ய முடியாது. நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய ரஹ்மத் தேவை. நாம் சுபஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும் சரி, பாவங்களை விட்டு தவிர்த்து இருப்பதற்கு, நன்மைகளை செய்வதற்கு, நல்ல செயல்களை செய்வதற்கு, தான தர்மங்கள் செய்வதற்கு, இவை அனைத்துக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத் தேவை. பெருமக்களே, பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 120 ரஹ்மத்துகளை காபாவை மீது இறக்கி வைக்கிறான். அதில் 60 ரஹ்மத்துகள் காபாவை தவாப் செய்பவர்களுக்கு, 40 ரஹ்மத்துகள் காபாவை பார்ப்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான், 19 ரஹ்மத்துகள் அந்த காபாவிற்கு முன்னால் தொழுவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், மீதி ஒரே ஒரு ரஹ்மத்து தான் முழு உலகக்கும் உலகிற்கும் பங்கு பிடித்து கொடுக்கப்படுகிறது. முழு உலகினுடைய பள்ளிக்கும் ஒரே ஒரு ரஹ்மத்து சென்றுதான், அந்த ஒரு ரஹ்மத்தின் ரஹ்மத்தின் மூலம்தான் நாம் ஹயாத்தாக வாழ்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், நமக்கு கிடைக்கும் எல்லா பதில்களும் எல்லா சிறப்புகளும் அந்த ஒரு ரஹ்மத்து மட்டும்தான் பெருமக்களே. நாள் ஒன்றுக்கு, ஆனால் ரமதான் காலங்களில் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஒரே ஒரு வினாடி கூட முழு உலகத்திலும் ரஹ்மத் இறங்காத இடமே இல்லை. அப்படி அல்லாஹும் ரசூலும் பறைச்சாட்டும் பொழுது அந்த ரஹ்மத்தில் மூழ்கிய மக்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமா இல்லையா? பெருமக்களை உலக வாழ்க்கையும் சரி, நாளை மறுமையும் சரி, நமக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நாங்கள் மஸ்ஜித் நபவியில் குழுமி இருந்தோம். அப்போது பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், என் தோழர் ஜிப்ரஹீல் இப்போதுதான் வந்தார், வந்து என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார், அந்த செய்தியை கேட்டு நான் என்னுடைய உள்ளம் அப்படி சிதிர்த்து விட்டது. என்ன சொன்னார்? சீனா ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுமே சத்தியமாக முஹம்மது அவர்களே, முன்பு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் அல்லாஹுவை அமல் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்டார். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் அல்லாஹுடைய வணக்கத்தில் மட்டும் கழித்தார். எப்படிப்பட்ட வணக்கம்? அவரை சுற்றி நாலாபுறத்திலும் கடல் சூழ்ந்திருந்தது. ஒரு மலையின் உச்சியின் மீது அமர்ந்து கொண்டு 500 ஆண்டுகள் அல்லாஹுடைய இபாதத்திலே வணக்கத்திலே கழித்தார். அல்லாஹ் அவருக்கு அந்த உப்பு தண்ணி சூழ்ந்த நேரத்திலும் கூட அந்த மலையினுடைய கீழ் அடிவாரத்திலே மதுரமான நீரை கொடுத்திருந்தான். அந்த நீரோடைக்கு அருகாமையில் ஒரு மாதுளப்பழம் மரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான்.
இவர் மாலையானதும் மலை கீழே மேலிருந்து கீழே இறங்கி அந்த தண்ணீரை பருகிவிட்டு தண்ணீரை அருந்திவிட்டு மாதம்பழத்தை உன்றுவிட்டு ஒது செய்துவிட்டு மேலே சென்று விடுவார் வழக்கம் புரிவதற்காக. இப்படி இவருடைய 500 ஆண்டுகள் கழிந்தது. ஒவ்வொரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 500 ஆண்டுகள் வெறும் அல்லாஹ்வுடைய இபாதத்து மட்டும்தான். இவருடைய ஆசை ஒன்று இருந்து அல்லாஹ்வுடைய ஒரு வேண்டுகோள் வைத்தார். எப்படி யா அல்லாஹ், நான் மரணமாக வேண்டும். எப்படி மரணமாக வேண்டும் என்றால், உனக்கு சைதா செய்த சிரம்பணித நிலையிலே என்னுடைய மரணம் இருக்க வேண்டும். நான் கபரில் அடக்கப்பெறும் காலம் எல்லாம், கபரில் வாழும் காலம் எல்லாம் சைதாவுடைய அந்த தருணத்திலே அவருக்கு இருக்க வேண்டும், அவருடைய ஆசை. அதே போன்று நீ என்னை மஹ்ஷரில் எழுப்புவாயே, அப்படி எழுப்பப்படும் பொழுதும் நான் சஜிதாவுடைய இறையில் எதை எழுப்பப்பட வேண்டும். 3 கோரிக்கையை வைத்தார். 1, சஜிதாவுடைய நிலையில் மரணமாக வேண்டும், அந்த சஜிதாவுடைய நிலையிலேயே மஹ்ஷர் வரை கியாமத் வரை கபூரிலே வாழ வேண்டும். 3, நான் இந்த உலகில் இருந்து உலகம் அழிக்கப்பட்டு மஹ்ஷருக்காக கியாமத் நாளைக்காக எழுப்பப்படும் பொழுது சஜிதாவுடைய நிலையில் எழுப்பப்பட வேண்டும். அல்லாஹ் அதையும் கபூல் செய்தான். சரிண்ணா ஜிப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்நாள் வரை நாயகத்தில் சொல்கிறார்கள், இந்நாள் வரை நாங்கள் எப்போதெல்லாம் பூமிக்கு வருகிறோமோ வந்து செல்லும் பொழுது அந்த அடியாரை பார்க்கிறோம், சஜிதாவிலேயே இருக்கிறார். சஜிதா செய்த மாதிரியே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சஜிதா ஜிப்ராஹிம் சொன்னார்கள். நாளை மஹ்ஷரில் அந்த மனிதர் சஜிதாவுடைய நிலையிலே எழுப்பப்படுவார். அல்லாஹ் 3 கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டான். சஜிதாவுடைய நிலையிலே மரணத்தை கொடுத்தான், அப்படியே அடக்கம் செய்ய வைத்தான், அப்படியே எழுப்பவும் போடுவான். சஜிதா ஜிப்ராஹிம் சொல்கிறார்கள், மஹ்ஷரிலே மலக்குகளை பார்த்து அல்லாஹ் பேசுவான், இந்த அடியாரை என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்போது அந்த மனிதர் கேட்பாராம், தெய்வா நான் 500 ஆண்டுகள் அமல் செய்திருக்கிறேன், 500 ஆண்டுகள் அமல் செய்திருக்கிறேன், என்னுடைய அமலை கொண்டு சொர்க்கம் செய்யவே இல்லை, என்னுடைய அமலை கொண்டு நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், உன்னுடைய ரஹ்மத்து எதற்காக என்பதாக கேட்டாராம். அல்லாஹ் மலக்குகளை அழைத்தான். அழைத்து அந்த மனிதனுடைய அமல்களையும் அல்லாஹ் கொடுத்த ஞாபத்துகளையும் அருள் குறைகளையும் அல்லாஹ் கணக்கிட சொன்னானான். நான் இந்த மனிதருக்கு எவ்வளவு அருள் குறை கொடுத்திருக்கிறேன், இந்த மனிதர் எவ்வளவு அமல் செய்திருக்கிறார் என்பதாக கணக்கிட சொன்னார்கள். அந்த 500 வருடத்தினுடைய அமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு 500 வருடத்திற்கு கண் பார்வை கொடுத்தானே, அந்த ஒரு கண் பார்வைக்கு ஈடாகிவிட்டது, சமமாகிவிட்டது. மற்ற அருள்படைகளுக்கு இவர் அமல் செய்யவில்லை என்பதாக மலக்குகள் சமர்ப்பணம் செய்தார்கள். மலக்குகள் அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், யா அல்லாஹ், 500 ஆண்டுகளுடைய அமல் நீ கொடுத்த ஒரே ஒரு கண் பார்வைக்கு பூர்த்தியாகிவிட்டது. மற்ற அருள்படைகள் பேசுவது, இபாதத் செய்வது, மற்ற அமல் பார்ப்பது, கேட்பது, நடப்பது, கை கால்களை அசைப்பது, இப்படிப்பட்ட அருள்படைக்காக அமலே செய்யவில்லை என்பதாக மலக்குகள் சமர்ப்பணம் செய்தார்கள். உடனே அல்லாஹ் சொன்னான், இந்த மனிதரை நரகத்துக்கு கொண்டு போய் போட்டு விட்டது என்பதாக. 500 வருடம் அமல் செய்தவரை அவர் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறார் மலக்குகளின் மூலம். அப்போது கத்துகிறார், இறைவா உனது அருளின் மூலம் என்னை சொர்க்கத்துக்கு அழைத்து சென்று விடு, எனக்கு நரகம் வேண்டாம் நாயனே, என்னுடைய அமல் வேண்டாம் நாயனே, உடைய அருளின் மூலம் என்னை சொர்க்கத்துக்கு இழுத்து சென்று விடு என்பதாக அவர் கேட்டாராம். உடனே அல்லாஹ் அழைத்து வர சொன்னார் அந்த மனிதரை. 500 வருடம் அமல் செய்தவரை அல்லாஹ் கேட்டான், அல்லாஹ் பேசுகிறான் அந்த மனிதத்தை நேரடியாக, உனக்கு 500 வருடங்கள் கண் பார்வை கொடுத்தது யார், உனக்கு பேச காது கொடுத்தது யார், இல்லாமல் இருந்த உன்னை உருவாக்கியது யார், உனது தாயா தந்தையா மருத்துவரா யார் உருவாக்கியது, அல்லாஹ் கேட்கிறார் பெருமக்களே. இவை அனைத்தும் கிதாபுகளே, பதிவான விஷயம் இது. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பேசுகிறான், 500 வருடம் உன்னை பாவம் செய்ய வைக்காமல் அமல் செய்ய வைத்தது யார், உனக்கு அதை சிந்தனையை கொடுத்தது யார், 500 வருடங்கள் வணக்க வழிபாட்டிலேயே கழிக்க வேண்டும் என்ற சிந்தனையை கொடுத்தது யார், அது மட்டுமல்லாமல் நாலாபுறமும் உப்புடியில் சூழ்ந்திருக்கும் இடத்திலே உனக்கு மதுரமான தண்ணீரை கொடுத்தது யார், அங்கு எந்தவித புற்பூண்டுகளும் முளைக்காத கருப்பாறையில் உனக்கு மாதுளம்பழத்தினுடைய மரத்தை முளைக்க வைத்தது யார், அல்லாஹ் கேட்கிறான். அனைத்தும் கேட்டுவிட்டு நீ 3 கோரிக்கை வைத்தாய் நீ 3 கோரிக்கை வைத்தாய், சஜிதாவில் மரணமாக வேண்டும், சஜிதாவிலேயே கபரில இருக்க வேண்டும், சஜிதாவுடைய நிலையில எழுப்பப்பட வேண்டும், இந்த கோரிக்கையை நிகழ்த்தியது யார், உனது ஆற்றலா, உனது சக்தியா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். எதுவுமே இல்லை நாயனே, இல்லை நாயனே, இல்லை நாயனே, இல்லை நாயனே, எனது 500 வருடம் அமலே இல்லை என்று ஆனதுக்கு பிறகு இந்த எல்லா செயலும் இருந்தாலும் இல்லை நாயனே என்பதாக சொன்னார். உடனே அல்லாஹ் சொன்னான், இந்த மனிதர் நல்லவர்,
நீ நல்ல மனிதன், நீ சாலிகான மனிதன், உனது அறிவை இங்கு உனது அறிவை அமலின் மூலம் ஆற்றல் பெறப்பட்டு விட்டாய் என்பதாக நினைத்தாய். எனவேதான் சோதித்தேன், இவரை சொர்க்கத்துக்கு சென்று விடு அழைத்து செல்கிற என்பதாக அல்லாஹ் மலக்குகளை கட்டளையிடுவான். இந்த ஹதீஸை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள் இருந்து சஹாபாக்களுக்கு அறிவித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இல்லத்திலிருந்து கேட்கிறார்கள், நாயகமே, இன்று காலை நீங்கள் மஸ்ஜித் நபவியில் உங்களுடைய தோழர்களுக்கு ஒரு ஹதீஸை அறிவிப்பு செய்தீர்கள். ஒரு மனிதர் 500 ஆண்டுகள் அமல் செய்தார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி கேட்கிறார்கள். அப்படி என்றால் நீங்களும் உங்களுடைய அமலை வைத்து சொர்க்கம் செல்ல முடியாதா? அந்த ஆயிஷாவுடைய கேள்வி ரலியல்லாஹு அன்ஹா. நாயகம் சொன்னார்கள், நானும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. நபியுடைய அமலே ஒன்றும் இல்லாது இல்லை என்றால் நமக்கு பெருமக்கள் அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த உலகத்தில் நம் வாழும் காலம் முழுக்க தேவை. மஹ்ஷருக்கு மறுமைக்கு அல்லாஹுடைய நம் மறுமைக்கு நம்முடைய வெற்றிக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் நம்மால் ஒன்றையும் சாதித்து விட முடியாது. பெருமக்கள் முஸ்லீமாக பிறந்து விட்டால், முஸ்லீமாக வாழ்ந்து விட்டால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடிப்படை என்பதை முஸ்லீம்கள் உணர வேண்டும். அப்படிப்பட்ட ரஹ்மத்தை அல்லாஹ் இந்த மாதத்தில் எந்த வித கேள்வி கணக்கும் இல்லாமல் வாழ் வழங்குகிறான் என்றால் நாம் அதை பெற்றுக்கொள்ள எத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். சீன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா என்னையும் சகோதரனையும் நீ சூழ்ந்துகொள், அப்படி நீ உன்னுடைய ரஹ்மத்தை காட்டுவதிலே மகா சிறந்தவன் என்பதாக சீனா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். சீனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நிறைய கிதாபுகளிலே கன்சுல் உம்மால், அபுதாவுத் போன்ற நிறைய கிதாபுகளில் இருந்து கோவை செய்யப்பட்ட விஷயங்கள் இது. சரி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், நாயகம் என்னை அழைத்து அபு ஹுரைராவே உனக்கு ரமலானில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டுமென்றால், ரஹ்மத் இறங்கக்கூடிய ரமலானில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டுமென்றால் நீ உறவு முறைகளை துண்டிக்காமல் வாழ்ந்து கொள், உறவு முறைகளை பேணிக்கொள். அது பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோரின் தந்தையின் வழி சொந்தவனாக இருந்தாலும் சரி, தாயின் வழி சொந்தவனாக இருந்தாலும் சரி, சகோதரனுடைய சகோதர சகோதரிய சொந்தவனாக இருந்தாலும் சரி, உறவு முறைகளை பேணி பாதுகாத்து வளர்ந்து நடந்து கொள், உனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். அதே போன்று நன்மைகளை செய்வதற்கு எப்படி ஆர்வம் காட்டுகிறாயோ, எந்த அளவுக்கு முனைப்பு காட்டுகிறாயோ, பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்க முனைப்பு காட்டு. சீன அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாயகம் உபதேசம் செய்கிறார்கள், இப்படி செய்தால் உனக்கு ரஹ்மத் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைத்து விடும். ஒன்று, சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு ஒட்டி வாழ வேண்டும். நன்மைகளை எப்படி ஆவலோடு செய்கிறோமோ அதுபோன்று பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். இப்படி விலகி இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். இரண்டாவதாக நாயகம் சொன்னார்கள், எல்லா செயல்களுக்கும் அல்லாஹின் பக்கம் திரும்பிவிடும், அல்லாஹின் பக்கம் மீண்டு விடு. எது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் 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 என்று உனது அந்த நோக்கத்தை அல்லாஹின் பக்கம் திருப்பிக்கொள். உன்னாலோ, உன் சகோதரர்களாகோ, உன்னை சார்ந்த மக்களாலோ எதுவும் முடியாது. உன்னை நடத்துவதே அல்லாஹ் தான். எந்த வேலையாக இருந்தாலும் அல்லாஹ் செய்கிறான், அல்லாஹ் செய்கிறான், அல்லாஹ் செய்கிறான் என்று அல்லாஹின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்து. இரண்டாவதாக ஒரு ஆண் ஷரீஃபை அதிகமாக ஓத சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குருமக்களே, குர்ஆனை ஓதுவது ரமலானுக்கு என்று ஒரு தனி இபாதத். பெருமக்கள் ரமலானுடைய தனி சிறப்பு குர்ஆனை ஓதுவது. நம்மால் குர்ஆனை ஓத முடியாவிட்டாலும் குர்ஆனை எடுத்து பார்க்கவாது செய்ய வேண்டும். பெருமக்கள் இன்று நாம் குர்ஆனை ஓதுவது நாயகம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டுமென்றால் நீங்கள் குர்ஆனை அதிகம் ஓதுங்கள், குர்ஆனை அதிகம் ஓதுங்கள். எந்த செயலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பக்கம் உங்களை மீண்டு கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் சொன்னார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அனாதைகளுக்காக வேண்டி நீங்கள் வாழுங்கள். எச்சீவான மக்களுக்கு உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஏதாவது கொடுங்கள். மாதம் ஒரு முறையோ, வருடம் ஒரு முறையோ, ஆயுள் ஒரு முறையோ எச்சீமான மக்களுக்காக யார் தன்னுடைய வருமானத்தில் இருந்து அனாதைகளுக்கு என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ, அனாதைகளுக்காக சம்பாதிக்கிறார்களோ, அவர்களின் மீது அல்லாஹ் ரஹமத்தை இறக்குவான். நாயகம் சொன்னார்கள், அனாதையினுடைய தலையை தழுவிவிட்டாலே, அழைத்து எத்தீமான பிள்ளையை அழைத்து தலையை தழுவுவதே நன்மையான காரியம், உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அந்த காரியம் போதுமானது என்பதாக நாயகம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத் வேண்டும் என்றால் அநாதைகளை ஆதரிக்க வேண்டும், அநாதைகளுக்காக சம்பாதிக்க வேண்டும். ஒரு பக்கம் நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து அநாதைகள் எத்தீம் கானாவிற்கு என்று ஏதாவது ஒரு சிறு தொகையை கொடுக்க முயற்சிக்க வேண்டும். அதே போன்று நாயகம் சொன்னார்கள், யார் தன்னுடைய நாவை புறம் பொய் கோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான். அதே போன்று பேசினால் உண்மையை பேசுவது, இல்லாவிட்டால் மௌனமாக இருப்பது, இப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான். நாயகம் சொன்னார்கள், ஹலாலான வியாபாரம் செய்பவருக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான். அந்த ஹலாலான வியாபாரத்திலிருந்து அந்த வருமானத்தை வீண் விரயம் செய்யாமல் நல்ல முறையில் குடும்பத்திற்காக செலவு செய்பவருக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான். கஞ்சத்தனம் இல்லாமல் தான தர்மம் செய்வதற்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான் என்பதாக நாயகம் சொன்னார்கள். அதே போன்று ஹதீஸ்களை கற்றுக்கொண்டு பிறகு கற்றுக் கொடுப்பவருக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான். அசர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்அத் சுன்னத் தொழுபவருக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான் என்று அசரே தூங்குகிறது தானே, அசருடைய ஃபர்தே இல்லை எங்கிறது சுன்னத் தொழுவது. அசருடைய தொழுகைக்கு முன்னால் 4 ரக்அத் நேமமாக யார் தொடர்ச்சியாக தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்கிறான். அதே போன்று தன்னுடைய பிள்ளைகளை சீராக வளர்ப்பதற்காக வேண்டி, ஒழுக்க சீரர்களாக ஆக்குவதற்காக வேண்டி, மார்க்க பண்பெற்ற மக்களாக ஆக்குவதற்காக வேண்டி தன்னுடைய இல்லத்தில் யார் சாட்டையை மாட்டுகிறாரோ, கம்பை மாட்டுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் ரஹமத் செய்கிறான். நாயகன் சொன்னார், ஒரு கம்பு, ஒரு சாட்டை நம்முடைய பிள்ளையுடைய பயத்திற்காக வேண்டி, அவருடைய வருங்கால வளர்ச்சிக்காக வேண்டி, ஒழுக்கத்திற்காக வேண்டி வீட்டிலே எந்த தந்தை மாட்டுகிறாரோ அந்த தந்தை மீது அல்லாஹ் ரஹமத்து செய்கிறான். பெருமக்களே, எனது இல்லத்தில் நான் சிறு வயதிலிருந்து கண்டது, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எனது தந்தை மாட்டி வைப்பார்கள் வீட்டிலே பெரம்பை. அதே போன்று மார்க்க விஷயத்தை சிலதை கற்றுக்கொண்டு அவற்றை அமல் செய்வோருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்கிறான். மார்க்க விஷயத்தை நல்லா சூப்பராக பயன் பேசினார் அப்படின்னு கேட்டுட்டு வெளியே போய் என்ன பேசினான்னு கேட்ட தெரியாது. அப்படி அல்ல, மார்க்க விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டு ரஹமத்தான காரியங்கள் எவற்றின் மூலம் கிடைக்குமோ அவற்றை அமல் செய்பவருக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான். இரவு நேரத்தில் எழுந்து தொழுது அழுபவருக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான். தன்னுடைய குடும்பத்தாரை தொலை எழுப்புவருக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வின் பயத்தால் அழுத கண்களுடைய மக்களுக்கு மனிதருக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் வெளித்திருந்த கண்களுடைய மனிதருக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான். நர் செயல்களின் பக்கம் தன்னுடைய பிள்ளைகளை ஆர்வமூட்டிய தந்தைக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான். துறை வரும்பொழுது பிள்ளைகளை அழைத்து வருவது, பெருமக்களை 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை தயவு கூர்ந்து அழைத்து வந்து விடாதீர்கள். அது நல்ல பழக்கம் அல்லது நம்முடைய துறையையும் வீணாகிவிடும். நர் செயல்களின் பக்கம் எந்த தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு ஆர்வம் காட்டுகிறாரோ அந்த தந்தையை அல்லாஹ் ரஹமத்து காட்டுகிறான். அதே போன்று யார் என் சுன்னத்தை பின்பற்றி மக்களுக்கு பரப்புகிறாரோ அவர் மீது அல்லாஹ் ரஹமத்து காட்டுகிறான். பெருமக்களே, இந்த சுன்னத் என்றாலே ஒரு ஏராளமான பார்வை இருக்கிற சமுதாயத்தில். நாயகத்தினுடைய சுன்னத் மிஸ்வாக் என்று இஸ்லாமிய சமூகம் துளைத்து விட்டது. தஸ்பீஹ் மணி இஸ்லாமிய சமூகம் துளைத்து விட்டது. பெருமக்களை நிறைய அமல்கள், நிறைய சுண்ணத்தான விஷயங்கள், சிறு சிறு சுண்ணத்துகள், அதை நாம் பார்த்தாலே தொப்பி வைப்பது, தாடி வைப்பது, கரண்டைக்காலுக்கு மேல் ஆடை அணிவது, இவை அனைத்துமே இஸ்லாமிய சமூகம் துளைத்து விட்டு நிற்கிறது. தாடியில் அழகி நாயகம் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்று தாடியை பார்த்தாலே எலி கொஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு, எங்கேயோ போய் பொந்து தலை விட்டு வந்த மாதிரி இருக்கு. பெருமக்களே, இதை நாயகம் தடுத்தார்கள். எந்த மனிதர் சுன்னத்தை கற்றுக்கொண்டு சுன்னத்தை பின்பற்றி பேருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, பேருக்கு ஏவுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் ரஹமத் செய்கிறான். நாயகம் கடைசியாக சொன்னார்கள், சஹர் சாப்பாடை யார் சாப்பிடுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் ரஹமத் செய்கிறான் என்பதாக நாயகம் சொன்னார்கள். பெருமக்களே, இவை அனைத்தையும் கடைபிடித்து அல்லாஹுடைய ரஹமத்தை நல்ல வழியில் பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. புனித ரமலான் முழுக்க சாலிஹான நல்ல அமல்களை அல்லாஹ் அதிகம் செய்ய வைப்பானாக. பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க வைப்பானாக. சஹருடைய நேரங்களுக்கு சில நேரம் வருவதற்கு முன்னால் சஹரை முடிக்க தௌஃபிக் செய்வானாக. இஃப்தார் நேரம் வந்த பிறகு நோன்பு
வைத்திருக்க தோஃபிக் செய்வானாக. நமக்கு இன்று காலை வெளியிருந்து மார்க்கத்தை பற்றி ஒரு சர்ச்சை என்னவென்றால், சஹர் நேரம் முடிகிறது 4:25, அதனால் 4:25 சஹர் முடிஞ்சது, 4:20 வரைக்கும் சாப்பிட்டேன். பெருமக்களை காலண்டரில் போட்டிருக்கு, தலைமை காசி அறிவிக்கிறாரு, பெரும் பெரும் உழமாக்கள் சொல்கிறார்கள், ஹதீஸில் இருக்கிறது, பண்போடு கேட்டுக்கொள்கிறோம். 14 மணி நேரம் நம்மால் நோன் முழுவதற்க முடியும், அந்த 10 நிமிடத்தில் என்ன ஆகிவிடப் போகிறது? கோபமாக வெறுப்பாக எல்லாம் பேசவில்லை. 14 மணி நேரம் சஹர் 4:10 முடிவது என்றால் நாம் நோன்பு திறப்பது 6:30. இந்த 14 மணி நேரம் நம்மால் நோன்பு நோக்க முடிகிறது, அந்த 10 நிமிடம் சுன்னத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி நம்முடைய நோன்பை வீணாக்கிவிடக் கூடாது தானே? பெருமக்களே, மார்க்க விஷயத்தில் யாருக்கு தெளிவான அறிவு இருக்கிறதோ அவர்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று மார்க்கம் சொல்ல எல்லோருக்கும் தகுதி இல்லை. பெருமக்களே, யாரிடத்திலே தக்குவா இருக்கிறதோ, இறை அச்சம் இருக்கிறதோ, தமிழகத்தின் தலைமை காசி அவருக்கு தெரியாததா? பெருமக்களே, எவ்வளவு வயது முதிர்ந்தவர், எத்தனை பேரும் இறை அச்சம் உள்ளவர். அவர் நினைத்தால் காண்டஸா பென்ஸு காரில் சொல்லலாம். அதனால் இன்று வரை ஒரு எளிமையான வாழ்க்கை. எதற்காக? அவரை பற்றி புகழ்றதுக்காக இல்லை பெருமக்களே. அவர் ஒரு கழுத்து கொடுத்திருக்கிறார், ஒன்று கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் உள்ள எல்லா உளமாக்களும், இந்தியாவில் உள்ள எல்லா உளமாக்களும் ஒரு நேரத்தை சொல்லும் பொழுது அதை பின்பற்றுவோம். பெருமக்களே, 4 மணிக்கு முன்னால், 4:10 முன்னால் சஹரை முடிக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. இஃப்தார் நேரம் வந்த பிறகு நோன்பு திறக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக. நோன்பிலே எந்த வித பெருமக்கள் இது விவாதத்திற்காக வேண்டி சொல்லவில்லை. நம்முடைய அமல் வீணாகிவிடக்கூடாது. நாம் எப்போதுமே காசுக்காக, லட்சத்துக்காக, பணத்திற்காக அமல் செய்பவர்கள் அல்ல. நன்மைக்காக, அல்லாஹிற்காக, அல்லாஹுடைய பெருத்தம் பெறுவதற்காக வேண்டி, ரசூலுடைய பெருவதற்காக வேண்டி அமல் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலம் முழுக்க ரமலானிலே அடையக்கூடிய, ரமலானை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் காலம் முழுக்க நல்ல நல்ல மனிதர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை பரிபூர்ணமாக நல்ல முறையில் பின்பற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் வாங்குவானாக. வாஹர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.